தற்போது ஒரு அண்மை செய்தி தன் மீதான குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என விசாரணை குழுவிடம் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா விளக்கம் அளித்துள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் நந்தினி நம்முடன் இணைந்துள்ளார். நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. நந்தினி வணக்கம். கிருத்திகா, என் மீதான குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை எனவும் என் மீதான ஊழல் முறைகேடு புகார்கள் முற்றிலும் மறுக்கிறேன் எனவும் ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான விசாரணை குழுவிடம் சூரப்பா தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். சூரப்பா மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த குழுவை பொறுத்தவரையில் சூரப்பாவிற்கு விசாரணை குழு நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் சூரப்பா தரப்பில் தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கத்தை பொறுத்தவரையில் வழக்கறிஞர் வாயிலாக தன் தரப்பு வாதத்தை சமர்ப்பித்திருந்தார் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா. சூரப்பா விளக்கம் அளித்துள்ளதை தொடர்ந்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யும் பணியில் விசாரணை குழு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ஓரிரு நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக முன்னாள் துணைவேந்தராக இருந்த சூரப்பா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இளநிலை படிப்பில் பயின்று வந்த மாணவர்கள் இறுதி பருவ தேர்வு எழுத முடியாத நெருக்கடியும் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அகில இந்திய தொழில்நுட்ப குழு தேர்வு எழுதாமல் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்ததை ஏற்காது என்று அறிக்கை வெளியிட்டு குழப்பம் விளைவிக்கப்பட்டது. மத்திய அரசு அண்ணா பல்கலைக்கழக உயர் சிறப்பு தகுதிக்கு தரம் உயர்த்துவதாக அறிவித்திருந்தது. இதனை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு பெரும் நிதி ஒதுக்க வேண்டும். கொரோனா நோய் தொற்று பாதிப்பால் இதில் காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா வரலாற்று பெருமையும் தலைசிறந்த பல்துறை ஆளுமையும் உருவாக்கிய சாதனைகளையும் கண்ட அண்ணா பல்கலைக்கழகத்தை லாபகரமாக கல்வி வியாபார சந்தையாக மாற்றம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டதாக அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையை மேற்கொள்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த குழுவிடம் தற்போது சூரப்பா தரப்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தை பொறுத்தவரையில் என் மீதான குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை எனவும் என் மீதான ஊழல் முறைகேடு புகார்கள் முற்றிலும் மறுக்கிறேன் எனவும் சூரப்பா தரப்பில் தற்போது விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி அறிக்கையை பொறுத்தவரையில் தாக்கல் செய்யும் பணியில் தீவிரமாக விசாரணை குழு ஈடுபட்டு வருவதாகவும் ஓரிரு நாட்களில் அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்படும் எனவும் ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.